உள்ளத உள்ளவாறு போடுற மீடியாவும் இருக்குது. ஆர்ப்பாட்டமானது நிர்வாக உத்தியோகத்துடன் சேர்ந்து இதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வதால் இதை எவ்வளோ இந்த அரசாங்கம் இதை பிரச்சனை செவிசாயத்து இந்த பிரச்சனையை தீர்த்து தருமாறு. சங்கங்களின் சம்மேளனம் உட்பட சம்பள அதிகரிப்பு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஜூலை 30ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். உரிய சம்பந்தப்பட்ட தரப்பினங்களுக்கு சாதகமான வேலை தராததினால் கடந்த ஆகஸ்ட் 28-29 ஆகிய தினங்களில் 2 நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இருந்தும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்த்து உரிய தீர்வு தராத காரணத்தினால் இன்று முதல் அனைத்து பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து ஊழியர் சங்கங்களும் ஒன்றிணைந்து எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ச்சியான ஒரு வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் தீர்மானித்து அதன்படி எங்களது தென்கிழக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் அவர்களோடு இணைந்து தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டத்தில் நாங்கள் பங்கு கொண்டிருக்கின்றோம். இந்த வேலை நிறுத்தமானது எங்களுடைய கோரிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செவிசாய்த்து தீர்வு தரும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டமானது நிர்வாக உத்தியோகத்தோர்களும் சேர்ந்து இதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்வதால் இதை எவ்வளோ இந்த அரசாங்கம் செவிசாய்த்து இந்த பிரச்சனையை தீர்த்து தருமாறு மிகவும் பணிவிட வேண்டுகிறோம். பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் சம்மேளனங்கள் முன்னெடுத்துள்ள தொடர்ச்சியான வேலை நிறுத்த போராட்டமானது எங்களது கோரிக்கைகளை முன்னிறுத்தி தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற எங்களது கூட்டுக்குழுக்களின் தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த தொழிற்சங்க போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் ஏற்கனவே எங்களுக்கு 2018 வழங்கப்பட்ட வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை. ஏனைய அரச ஊழியர்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பானது பல்கலைக்கழகங்களில் கடமை புரிகின்ற கல்விசாரா ஊழியர்களுக்கும் நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கும் அதிகரிக்கப்படவில்லை என்பது எங்களது கோரிக்கையாகும். இதுவரையில் அரசாங்கம் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உயர்கல்வி அமைச்சு இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட முடிவுகளை எடுத்திருந்த போதிலும் அதற்கான திரைசேரி இதற்குரிய அனுமதியை வழங்கவில்லை. இதை வலியுறுத்தியே எமது போராட்டம் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் கூடிய விரைவில் இதற்கான தீர்வை தர வேண்டும். அவ்வாறு தர தவறும் பட்சத்தில் எங்களது வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.